உத்தரவை அடுத்தும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள விநாயகர் சிலை தயாரிப்பு கூடங்களில் இருந்து சிலைகளை வெளியே விட காவல்துறை அனுமதி மறுத்து வருவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விளங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் ஏதேனும் அளிக்கப்பட்டிருக்கா? கள தகவல்கள் என்ன? அதாவது பாளையங்கோட்டை பகுதியில் வடமாநில தொழிலாளர்களால் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை செய்து விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள். இந்த விநாயகர் சிலைகளை ரசாயன கலப்பு இருப்பதாக கூறி கடந்த 3 நாட்களாக போராட்டங்கள் நடத்தப்பட்டது. நேற்றைய தினம் சீல் வைத்திருந்தார்கள் இந்த சிலை கூடத்திற்கு. நீதிமன்ற உத்தரவுபடி இன்றைய தினம் வந்து விற்பனைக்கு கொடுக்கப்பட்ட சிலைகளை வந்து வாங்குவதற்காக இந்து முன்னணியுடைய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கமிட்டியினர் வந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் எங்களிடம் இந்த நீதிமன்ற உத்தரவை காட்ட வேண்டாம், வருவாய்த்துறையிடம் காட்டி சிலையை வந்து எடுத்து செல்லுங்கள், நாங்கள் உங்களை அனுமதிக்க முடியாது என கூறி காவல்துறையினர் வந்து சொல்லியதனால இந்து நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் வந்து காவல்துறையும் இந்த வழக்கில் வந்து சேர்த்திருக்கிறோம், காவல்துறையும் இந்த வழக்கில் வந்து ஒரு ரெஸ்பாண்டன்ட், நீங்களும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என கூறிய நிலையில் இரண்டு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தற்போது உயரதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் இந்து முன்னணியினர் அதிக அளவில் குவிந்திருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவிருக்கிறது. காவல்துறை உயரதிகாரிகளிடம் காவல்துறையினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் சட்ட நேரத்தில் என்ன எடுக்கலாம் என்று குறித்து பேசி முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராமசாமி.